ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன தி லேட் ப்ளூமர் என்ற மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவில வர நம்ம ஹீரோ ஒரு செக்ஸ் தெரபிஸ்டா இருப்பாரு. ஆனா அவரோட ஏஜ் 27 ஆகி இருந்தாலும் அவருக்கு இருக்கிற உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவரு இன்னும் வயசுக்கே வந்திருக்க மாட்டாரு. சோ அதனால நம்ம படத்துல வர ஹீரோ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பேஸ் பண்ணாரு, இதெல்லாம் வந்து காமெடியா சொன்ன மூவி தான் இந்த மூவி. ஆனா இது வந்து ரியலா ஒருத்தரோட ஸ்டோரி வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவி. சோ இது வந்து ரியல் ஸ்டோரி. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் காட்டுறாங்க, அவர் தான் நம்ம படத்துற ஹீரோ. அவரோட நேம் வந்து பீட்டர். அவருக்கு 27 ஆயிருக்கும். அவர் ஒரு செக்ஸ் தெரபிஸ்டா ஒரு கிளினிக்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. சோ அதனால அவரோட கிளினிக் வந்து நல்லா அழகா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வருவாங்க. ஆனா நம்ம படத்துற ஹீரோ என்னதான் செக்ஸ் தெரபிஸ்ட் எல்லாம் பத்தி படிச்சிருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு உணர்ச்சியே இருந்திருக்காது. ஏன்னா நம்ம படத்தோட ஹீரோ 27 ஆயிருந்தாலும் அவர் வயசுக்கே வந்திருக்க மாட்டாரு. சோ அதனால கேர்ள்ஸ் மேலேயே ஒரு அட்ராக்ஷனே இருக்காது. அவரோட கிளினிக்கு வர அழகா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நம்ம ஹீரோ கிட்ட என்னதான் ரொமான்ஸா பேசினாலும் நம்ம ஹீரோ வந்து கண்டுக்கவே மாட்டாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் உணர்ச்சி இல்ல. சோ அதனாலலாம் கண்டுக்கவே மாட்டாரு. சோ வர பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒரு புக்கு வந்து இவரே எழுதி வச்சிருப்பாரு. அந்த புக்கை எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாரு. ஆனா அந்த புக்கை பத்தி இவர் எழுதியே இருக்க கூடாது. ஏன்னா நம்ம படத்தோட ஹீரோக்கு உணர்ச்சியே இருக்காது இல்ல, அதை பத்தி தான் அவர் புக்கா எழுதி வச்சிருக்காரு. அங்கே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளினிக் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர சொல்லவே யோசித்துட்டே வராரு. என்ன யோசிக்கிறாருன்னா, அவருக்கு செக்ஸ் மேல எல்லாம் ஆசையா இருக்காது. அதனால என்ன நினைச்சிட்டு வராருன்னா, நம்ம அது போல எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டோம்னா லைஃப்ல எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு உணர்ச்சியே இல்லல. அதனால வந்து அதெல்லாம் நினைச்சிட்டு அகேன்ஸ்டா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு வழியா அவரோட ரூமுக்கும் வந்துடுறாரு. ரூமுக்கு வந்து பார்த்தா அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட நேம் வந்து ரிச் லுக். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோக்கு இருப்பாங்க. நம்ம பீட்டர் வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா, நான் வந்து வெளியே பார்ட்டிக்கு போறேன், நான் வந்து வெளியே ஒருத்தர போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல பீட்டர் ஒரு வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அந்த வீட்டுக்கு எதுக்கு போறாருன்னா, நம்ம பீட்டருக்கு வந்து மிச்சல் என்ற ஒரு லேடியை வந்து தெரிஞ்சிருக்கோம். அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ கூட. அவங்க வந்து நைட்டு டின்னருக்காக நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் மிச்சல்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பார்ட்டிக்கும் போயிருக்காரு. பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் மிச்சல் நம்ம பீட்டரை வந்து இன்வைட் எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அங்க ஒரு நபர் இருக்காரு. அவங்க வீட்லயே ஒரு நபர் இருக்காரு. அவரு யாருன்னா, நம்ம மிச்சலோட பாய் ஃப்ரெண்டு தான். அவங்க மிச்சலுக்கு வந்து ஏற்கனவே லவர் இருப்பாங்க. அவரோட நேம் வந்து சார்லி. அவரை பார்த்த உடனே நம்ம பீட்டருக்கும் லைட்டா பொறாமை ஏற்படுது. அதுக்கப்புறமா மிச்சல் எல்லாம் பார்த்துட்டு நல்லா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா டின்னருக்கு வர சொன்னதுனால அங்க இருக்கிற டிஷஸ் எல்லாம் நம்ம மிச்சல் செஞ்சதை வந்து நம்ம பீட்டர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சல் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்டே தந்தரலாம், அவ்வளவு அளவுக்கு நல்லா சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பீட்டரோ புகழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம மிச்சலும் கேட்டது ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நம்ம பீட்டர் சொன்ன ஐடியாவையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு மைண்ட்ல. அங்கேயே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா அம்மா இருக்காங்க. எப்பவும் போல நம்ம ஹீரோட அம்மா மட்டும்தான் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்து ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஏன்னா வந்து நம்ம ஹீரோட அப்பா அம்மாவுக்கு நம்ம ஹீரோ வந்து 27 ஆயிருந்தாலும் நம்மளுக்கு வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான், பொண்ணுங்கனாவே வெறுப்புல இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்லா தெரியும். இந்த பிரச்சனையில இருந்து எப்பதான் இவன் சரியாவான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் காண்டில் இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கேயே சீனை கட்டணும். நம்ம பீட்டர் வந்து கிளினிக் வந்துடுறாரு. கிளினிக் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்லேயே இருக்கிற அந்த பாஸ் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அந்த பாஸ் வந்து நம்ம பீட்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பீட்டர் வந்து ஒரு உணர்ச்சியே இல்லாம அது ஒரு புக் எழுதி வச்சிருப்பாருல, அது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பீட்டரை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலர் டிவி ஷோலுக்கு வந்து நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்து நீ கட்டாயமா கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பீட்டர் கலந்துகிட்டா அந்த கிளினிக்கும் வந்து நல்லா பேர் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த பாஸும் வந்து நீ கன்ஃபார்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம பீட்டருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சீனை கட் பண்ணா நம்ம பீட்டருக்கு ஃப்ரெண்டான மிச்சல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்க சொல்ல, நம்ம வீட்டு வெளியவே மிச்சல் வீட்டு வெளியவே நம்ம சார்லி இருக்காரு. சார்லி வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து சார்லி கிட்ட கேட்க சொல்ல நம்ம சார்லி என்ன சொல்றாருன்னா, இது போல எனக்கு ஒர்க் டென்ஷனால நான் போய் மிச்சல் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால நாங்க பிரேக்அப் பண்ணிக்கிட்டோன்ற போல எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம பீட்டரும் வந்து ஷாக் ஆயிட்டு மிச்சல் வீட்டுக்குள்ள வந்து மிச்சல பாக்குறாரு. மிச்சல பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம பீட்டர் வந்து மிச்சல சமாதானப்படுத்திட்டு அக் பண்ணிக்கிறாரு. நம்ம மிச்சல வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம பீட்டர் வந்து ஐடியா கொடுத்துருப்பாருல, அந்த ஐடியா வந்து மறுபடியும் சொல்லியிருப்பாங்க. நீ வந்து செப் ஆயிட்டான்ற போல நம்ம பீட்டர் கேட்டுருவாரு. இதெல்லாம் வந்து கேட்டுட்டா நம்ம மிச்சலுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்ம மிச்சலுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும் தான் ரொம்ப நாளா ஆசையா இருக்கும். நம்ம ஒரு செஃபா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லயே வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம மிச்சலுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். மிச்சல் இந்த ஐடியா எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த ஐடியா வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பீட்டர் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் மிச்சல் கிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம ஹீரோக்கு உணர்ச்சியே இருக்காது.
அதனால எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. அதனால அங்கிருந்து அந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வந்து தலை ரொம்ப வலிக்குது, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருவாரு. இதெல்லாம் சமாளிச்சுட்டு அன்னைக்கு நைட் வந்து இவரோட ரூமுக்கு வந்து தூங்கிடுறாரு. தூங்கிட்டதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் ஆகுது. மறுநாள் காலையில வந்துட்டு நம்ம ஹீரோ நம்ம பீட்டரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, லூக்கு ரிச் வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம பீட்டரை எழுப்பிட்டு வாடா பேஸ்கெட் பால் ஆடலாம் சொல்லிட்டு நம்ம லூக்கு ரிச் வந்து பீட்டரை கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம பேஸ்கெட் பால்லாம் விளையாட சொல்ல நம்ம பீட்டருக்கு தவறுதலா தவறான இடத்துல அடிபட்டுரும். அதனால வந்து நம்ம பீட்டரை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு உண்மையாலே தலைவலினாலேயே எடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனு நிறைய எடுத்து பாக்குறாங்க. ஃபுல் பாடி செக் பண்ணி பார்த்ததுல நம்ம ஹீரோட ஹார்மோன் வந்து குரோத்தே ஆயிருக்காது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டாக்டருக்கும் வந்து புரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற டாக்டர்லாம் நம்ம பீட்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா இருக்கிற பீப்பிளை விட உங்களுக்கு வந்து லோவா வந்து குரோத் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பீட்டருக்கு சொல்லிட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உன் பாடியில இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட்ல டியூமர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்ற போல அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்க பாடியில இருக்கிற டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனே வந்து நல்லா செக்ரிகேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க டீடைல்டா. அப்பதான் நம்ம பீட்டருக்கே புரிய வருது, என்னடா சிக்ஸ் தெரபிஸ்டா இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம பீட்டருக்கு தெரிஞ்சே இருக்காது. அதனால அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரே வழி வந்து நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டா நீ வந்து நார்மலா வந்து ஆகிடுவோம் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்ட சொல்லிட்டதுக்கு அப்புறமா பீட்டரும் அந்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிடறாரு. ரெடி ஆயிட்டதுக்கு அப்புறமா அந்த ஆபரேஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது. அந்த ஆபரேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட அப்பா அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஹாப்பி ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு வந்து உணர்ச்சிகள்லாம் வந்துடும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. அதனால வீட்டில் தனியா இருக்க சொல்லலாம். இது போல நல்ல மேகசின்ஸ்ல அடல்ட் மேகசின்ஸ்ல பாத்துட்டு இருக்காரு. இது போல நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்யுதான்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒண்ணுமே வேலை செய்யல. இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கடுப்பாயிடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கேயே வந்து லூக்கு ரிச் வந்துடுறாங்க அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும். என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம பீட்டரோட பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பீட்டருக்கு தான் ஆபரேஷன் பண்ணி சரியாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் லூக் ரிச் வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கூட இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை நம்ம பீட்டர் கிட்ட விட்டுட்டு அந்த இடத்துல விட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க. நம்ம பீட்டருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருக்காது. அதனால அந்த பொண்ணை வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருந்தாலும் நம்ம பீட்டருக்கு எந்த ஒரு ஹார்மோனும் சேஞ்சஸ் ஆயிருக்காது. எப்பவும் போலதான் நம்ம பீட்டரும் இருந்திருக்காரு. அதனால அந்த பொண்ணும் வந்து எதுவும் யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பீட்டரும் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த நைட்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பீட்டருக்கும் வந்து கஷ்டமாயிட்டு ஆபரேஷன் பண்ணியும் சக்சஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்துல தூங்கிறாரு. தூங்கிட்டதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில எழுந்துட்டு மார்னிங் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பாக்குறாங்க. அந்த டைம்ல பீட்டரை பார்த்த அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஏன்னா இப்பதான் வந்து நம்ம பீட்டருக்கு வந்து அவரோட பாட்டு வந்து பெருசா இருக்கிறத நம்ம ஹீரோட அப்பா அம்மாவும் பாத்துறாங்க. பாத்துட்டதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாயிடுறாங்க. ஏன்னா அவரோட பையன் பீட்டருக்கு வந்து இப்பதான் ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரிகேட் ஆகுன்னு சொல்லி அப்புறமா நம்ம பீட்டர் வந்து எப்பவும் போல இல்லாம நம்ம பீட்டர் வந்து ஹாப்பியா போயிட்டு இருக்காரு. எப்பவுமே வந்து ஒரு மூஞ்சில ஒரு சோகத்தோட வச்சுக்கிட்டு வரப்பாதான் போயிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல இருந்து இவரு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரிகேட் ஆயிட்டதுக்கு அப்புறமா இவர் வந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஜாலியா ஹாப்பியா வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டது
அந்த ஆபரேஷன் பண்ண டாக்டர் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்கறதுக்காக தான் இவர் ஆபரேஷன் பண்ண டாக்டர் கிட்ட மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆ டாக்டர் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, ஆப்ரேஷன் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு டாக்டர், எனக்கு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரிகேட் ஆகுது, ஆனா வந்து ரொம்பவும் எக்ஸஸா வந்து செக்ரிகேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட கேட்க சொல்ல, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாளா நீ சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாத இருந்துட்ட, இப்பதான் வந்து உணர்ச்சிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால எல்லாமே வந்து ஓவரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து நல்லா அட்வைஸ் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் நைட் வந்து மிச்சல் கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல மிச்சல் கூட யாரோ இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா பீட்டருக்கும் வந்து யாரோ வந்து மிச்சல் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து ரொம்பவும் டென்ஷன் ஆயிட்டு விக்ஸ் ஆயிடுது. ஏன்னா மிச்சல வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஒரு நாள் உட்காந்து நான் அவங்க அப்பா அம்மா கூட சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல விக்ஸா உட்காந்துட்டு இருப்பாரு. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா,
என்னப்பா வெக்ஸா இருக்க, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், இதுதான் இந்த வயசுல வந்து இப்படிதான் இருக்கும், நம்ம வந்து இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணி உனக்கு வந்து இப்பதான் செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இவருக்கு வந்து அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு பீட்டருக்கும் வந்து காண்டாயி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம மிச்சலோட நினைப்பிலேயே நிறைய பொண்ணும் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. மிச்சல் இல்லாமே நம்ம மிச்சலோட வீட்டுக்கு போயிட்டு மிச்சல் இருக்கா ஆளா இல்லையான்னு சொல்லிட்டு அவரோட போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா மிச்சல் வந்து அவ்வளோ லவ் பண்ணிருப்பாரு நம்ம பீட்டரு. இதே போல போயிட்டு இருந்தாலும் லூக்கு ரிச் பீட்டரும் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரிச்சோட ஆனிவர்சரி வருது. அந்த டைம்ல ரிச்சும் அவரோட ஒய்ஃபும் வந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போறோம், ரொம்ப நாள் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் வந்து தனியா போலான்னு பிளான் பண்ணிருக்கோம், இதுக்கு வந்து நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் கிட்ட கேக்குறாரு. ஏன்னா ரிச்சுக்கு வந்து குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தான் நம்ம பீட்டர் வந்து ஹெல்ப் கேக்குறாரு. ஏன்னா நம்ம ரிச்ச வந்து வெளியே போயிட்டா பீட்டர் குழந்தைய பாத்துக்க ஆள் இருக்க மாட்டாங்களா, அதனால வந்து ரிச்ச வந்து அவரோட வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்க்க கூப்பிட்டுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பீட்டரும் வந்து இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நான் வந்து பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ரிச் கிட்ட சொல்லிடுறாரு. இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட் வந்து சர்ப்ரைஸா மிச்சல் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம பீட்டர் வந்து பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்றாங்க. அங்கேயே வந்து நம்ம மிச்சலும் பீட்டரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம மிச்சல் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றோம், நம்ம வந்து ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னருக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னருக்கு ஒரு நாள் வந்து நம்ம மிச்சல் வந்து நம்ம பீட்டர் வந்து இன்வைட் பண்றாங்க. பீட்டருக்கு வந்து மிச்சல்னா ரொம்ப பிடிக்கும்ல, பீட்டரும் மிச்சல் கூப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு இது போல பார்ட்டிக்கு ரெடி ஆகலாம், இது போல நைட்டு டின்னர் போகலாம்னு சொல்லிட்டு அவனை ஹாப்பியா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போலான்னு போக சொல்ல ஒரு கால் வருது. என்ன யார் கால் பண்றதுன்னா, நம்ம பீட்டரோட ஃப்ரெண்டு ரிச் தான் கால் பண்றான். இது போல வந்து இது போல ஆனிவர்சரிக்கு நான் நைட்டு போக போறேன்டா, அன்னைக்கு பேசி வச்ச மாதிரி நீ வரேன்னு சொல்லி குழந்தைய வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீ வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம பீட்டருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல பீட்டர் என்ன சொல்றானா, இது இன்னைக்கு நைட் வந்து வர முடியாதுரா, பீட்டர் வந்து இதை சொன்னதே வந்து மறந்துடுவோம், ஏன்னா மிச்சல் வந்து கூப்பிட்டதுனால இது போல போகணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அவங்க ஃப்ரெண்டு சொன்னதே மறந்துட்டு இருப்பாரு. என்னதான் இது போல கால் பண்ணி சொல்லியிருந்தாலும் வந்து ரிச் கிட்ட என்ன சொல்லிடுறான், இன்னைக்கு நைட் வந்து வர முடியாதுடா, நான் வந்து கிளம்பி நான் மிச்சல பார்க்க போறேன், இது போல முக்கியமான கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த டைம்ல எவ்வளவு காமெடியா இருக்கும், ஆனா இருந்தாலும் நான் வந்து சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பீட்டர் வந்து மிச்சல போய் மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரிச் வந்துடுறாரு, ரிச்சும் அவங்க ஒய்ஃபும் வந்துடுறாங்க. ஏன்னா அந்த டேபிள புக் பண்ணி வச்சதே நம்ம ரிச்சும் அவங்களோட ஒய்ஃப் தான் புக் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம பீட்டர் வந்து வேற வழியே இல்லாம தான் நம்ம பீட்டர் ஏன் வந்து நம்ம ரிச் புக் பண்ண டேபிளுக்கு வந்திருப்பாங்க, நம்ம வந்து அவங்க குழந்தையை பார்த்துக்க போலல, அதனால வந்து ஆனிவர்சரியில் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, இந்த டேபிளும் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஹோட்டலில் நல்ல ஹோட்டல்னு சொல்லிட்டு இந்த அவங்க பீட்டர் மிச்சலை கூட்டிட்டு வந்துட்டுருப்பாரு. இதெல்லாம் வந்து மிச்சலுக்கும் கேட்டுட்டு ரொம்பவும் சேட் ஆகிடுது, அவங்களும் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது போல இப்போ ரிச் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு தான் இந்த ஹோட்டலுக்கு இந்த புக் பண்ண சீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த டைமில் நம்ம ரிச் எப்படி வந்திருப்பார்னா, ரிச்சோட குழந்தைய பார்க்கறதுக்கு லூக் வந்திருப்பாரு. லூக்கும் வந்து நம்ம ஹீரோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மிச்சலுக்கும் வந்து என்ன பண்றாங்க, அந்த பொண்ணோட கஷ்டத்தை எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட தப்பா நடக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ற சொல்ல அந்த பாஸ் வந்துடுறாங்க. பாஸ் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஏதோ எதாச்சியோ வந்து திருப்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா பாஸும் என்ன பண்றா
சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வர வேண்டிய பிரச்சனை தான்ப்பா, இதெல்லாம் வந்து அவங்களோட டீனேஜ் வாழ்க்கையிலேயே பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து நீ வந்து 27 வயசு ஆகியும் இப்போதான் வந்து டீனேஜ் வாழ்க்கையிலே என்டர் ஆகிற, இதெல்லாம் வந்து உனக்கு வரக்கூடிய காமனான பிரச்சனை தான், இதுக்கெல்லாம் வந்து நீ சோர்ந்தே போகக்கூடாது, உன்ன மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து ஊருக்கே வந்து டிமோட்டிவேட் ஆகிட்டேன்னா மற்றவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு நல்லா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு புக்கு நல்லா எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த புக்கு ஃபேமஸ் ஆயிருக்கும்ல, அதனால வந்து நம்ம ஹீரோ ஒரு பாப்புலரான ஒரு டிவி சேனல்ல இன்டர்வியூக்கு வர சொல்லியிருப்பாங்களா, அந்த இன்டர்வியூக்கும் நம்ம ஹீரோக்கு போய் கலந்துக்கிறாரு. கலந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு அவார்டுலாம் கொடுத்து அவார்டுலாம் வாங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து, இது போல எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு, 6th தெரபிஸ்ட் படிச்சிருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல, என்னோட 27 வயசு வரைக்கும் எனக்கு இதெல்லாம் வந்து புரியல, 27 வயசுக்கு அப்புறமா தான் இது போலலாம் எனக்கு பிரச்சனை வந்து நான் உணர்ந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மோட்டிவேஷன்லாம் பேசியிருக்காங்க. இது போல இருக்கிறவங்களை
எல்லாருமே வந்து சரி பண்ணி இதுக்கப்புறமா கியூர் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறமா டிமோட்டிவேட்லாம் ஆயிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து நல்லா மோட்டிவேட்டா பேசிட்டு இருக்காரு அந்த ஸ்பீச் அந்த இன்டர்வியூல. இதெல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே இதெல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோக்கு கிளாப் பண்றாங்க. இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தாலும் மறுநாள் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம பீட்டர் வந்து ரிச்சோட வீட்டுக்கு போயிட்டு இது போல நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே கேட்டு சாரி கேட்டுக்கிறாரு. இது போல நீ வந்து சொன்ன மச்சா, நான் அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஆனா அன்னைக்கு வந்து என்னோட எமோஷன்ஸ்க்காக போயிட்டேன், நீ வந்து சொன்னதை வந்து கண்டுக்கல, என்னதான் இருந்தாலும் சாரி மச்சான்னு சொல்லிட்டு ரிச் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு. அங்கேயே வந்து சீனை கட் பண்ணா, ஆனா நம்ம மிச்சல் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்ல பெரிய ரெஸ்டாரண்ட்ல செஃப் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல நம்ம பீட்டர் இருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம மிச்சலுக்கிட்ட சொல்றாங்க இது போல அவர்கிட்ட இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து நம்ம மிச்சல் கிட்ட தெரியவே தெரியாது இதெல்லாம் கேட்ட மிச்சலும் வந்து அவர் பண்றது வந்து சரிதான் சொல்லிட்டு ப்ரொபோஸும் பண்ணிடுறாரு நம்ம மிச்சல் கிட்ட நம்ம மிச்சலும் என்ன பண்றாங்க இருக்கிற பிரச்சனையாலதான் இது போலலாம் அவங்க கிட்ட பழகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்ட
பண்ணிட்டு அங்கேயே இந்த மூவியை முடிச்சிருப்பாங்க. இருக்க மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.